நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்கார். 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாறப்போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துளாராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னிராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பார். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்குண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்குண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 தொடக்கம் முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசி நேயர்களே, வருடம் தொடங்கும் போதே உங்களுக்கு 7.5 சனியோட தொடங்குது. என்னப்பா ஜோசியரை எடுத்த உடனே 7.5 சனி தான் சொல்லுவீங்களா, சில நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டோம் அப்படின்னாக்க இந்த வருடத்தில் எப்படி எப்படிலாம் நாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தயாராகிக்கலாம். அதுக்காக தான் அதை சொல்கிறது. ஏன்னா வருட தொடக்கத்தில் 7.5 சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குது. இன்னும் ஒரு 7.5 வருஷத்துக்கு 7.5 சனி அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்போ சனி பகவான் வந்து 7.5 சனியாக வரும்போது போச்சுரா, அவ்வளோதான், சனி 7.5 வந்துருச்சா, ஏற்கனவே 7.5 சனி வந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம், இப்போ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் அச்சத்தோடு தான் இந்த வருடத்தை எதிர்கொள்வாங்க. ஆனால் சனி பகவான் நீதிக்காரர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. என்னதான் சனி பகவான் 7.5 சனியாக இருந்தாலும் நம்மளோட நடத்தை, நம்மளோட செய்கை, நம்மளோட தொழில், நம்மளோட வருமானம் இது எல்லாமே ரொம்ப நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா சனி பகவானே வாரியம் கொடுத்துருவாரு, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி, இப்போ 7.5 சனியில் விரய சனி வருது அப்படிங்கும் போது இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஏன்னா 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த 7.5 சனியில் விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு திருமணம் பண்ணலாம், அந்த மாதிரி சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் இல்லாமல் போவோம், தேவையற்ற சகவாசங்கள் அதெல்லாம் வரும். அதனால் மீனராசிக்கார பிள்ளைகள் இருந்தால் அதுல கொஞ்சம் கண்காணிப்புல வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தீய சகவாசம், கூடாத சேர்க்கை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால கவனமா இருக்கணும். அதோட 30 வயதை கடந்தவர்களுக்கு இந்த விரய சனி என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும். சுயஜாதகத்துல சனி பலம் வலுவா உள்ளவங்க இந்த விரய சனி காலகட்டத்துல சொந்த வீடு கட்டிடலாம். என்ன ஜோசியர் சொல்றீங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் எங்க சொந்த வீடு கட்டுறது அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். ஆனா சனி பலம் வலுவாக இருந்துச்சுன்னா விரய சனி காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகளுக்கு சடங்கு செய்யலாம், சொந்த வீடு கட்டலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், இந்த மாதிரி சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காசு 10 ரூபா சம்பாரித்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சா முடியாது. அதனால குடும்பமான வரைக்கும் வருமானம் இருக்கக்கூடியவர்கள், காசு பணம் வச்சிருக்கவங்க சுப விரய செலவுகள் பண்ணிருங்க. ஒரு வீட்டுக்கு நகை நட்டு வாங்கி போடலாம், ஒரு அசையா சொத்து, ஒரு இடம் வாங்கலாம், ஒரு மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், இந்த மாதிரி காசு விரயம் பண்ணிருங்க. அதுமாரி ஆலய கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்ததுன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு நன்கொடை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. காசை கொஞ்சம் காசா வச்சுக்க கூடாது, எதையாவது முதலீடா கூட போட்டு வச்சுக்கலாம். பணமா வச்சிருந்தா விரய செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே நேரத்துல உங்களோட ராசிக்குள்ளேயே ராகு இருக்காரு, சர்ப்பதோஷத்தோட பிடியில நீங்க இருக்கீங்க. ராசிக்கு 7வது வீட்டுல கலத்திர ஸ்தானத்துல ஞானகாரகன் கேது இருக்காரு. ராகுவோட பார்வை கேது மேல விழுவுது, இதையும் நாம மறந்துடக் கூடாது.
கேது மேல ராகுவோட பார்வை விழும்போது என்ன பண்ணுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அப்ப குடும்பமான வரைக்கும் 2024 பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் திருமண முயற்சி அப்படிங்கறத தள்ளி போடுறது நல்லது. வரன் பார்த்தா கூட அமையாது, இந்த நேரத்துல வரன் அமைஞ்சா கூட அது முன்னுக்கு பின் முரணாதான் இருக்கும். நாம ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இழுக்க அப்படிங்கிற மாதிரிதான் ஓடும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் வரும். சில பேருக்கு தற்காலிகமாகவோ சில பேருக்கு நிரந்தரமாகவோ பிரியக்கூடிய சூழல் கூட வரும். அதனால குடும்பமான வரைக்கும் திருமண முயற்சிகள் செய்யறவங்க கொஞ்சம் அதை தள்ளி போடுங்க. அப்படி இல்லைன்னா சுயஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்து சரியான பொருத்தம் பார்த்து அதன் பிறகு திருமணம் செய்யறது தான் நல்லது. இல்லை நான் காதல் உறவுல இருக்கேன் நான் திருமணம் தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் திருமணம் செஞ்சீங்கன்னா அது தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால எச்சரிக்கையாக இதை நான் சொல்லிடுறேன். அதோட உங்களோட ராசிக்கு சர்ப்பதோஷ அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதால ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் கூட கொஞ்சம் பிணக்கு வரும். ஒரு நகையை கொண்டு வச்சுட்டேன், ஒரு கடன் வாங்கிக்கிட்டேன், வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை இப்படின்னு ஏதாவது பிரச்சனை வரும், வேலையை விட்டுட்டு தெண்டம்மா வீட்டில் உட்காந்துருக்க இப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியது இருக்கும். அதனால சண்டை சச்சரவு வந்துட்டா குடும்பமான வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட உங்களோட ராசிக்கு தனஸ்தானமான 2வது வீட்டில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்காரு அப்படிங்கிறதால ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் 21, 2024 வரைக்கும் காசு பண்ண புழக்கத்துக்கு பஞ்சம் இருக்காது. விரயத்தில் சனி இருந்து செலவு பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட காசை குரு கொடுத்துருவாரு. இங்கிட்ட செலவானாலும் இங்கிட்ட வரவோரும் கடன் கண்டி 10 ரூபா வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதோட ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ராசி அதிபதி சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராஜகுரு பகவான் ரிஷபராசிக்கு ராசிக்கு 3வது வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த 3வது வீடு அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏலரசனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறத எதிர்த்து நிற்கக்கூடிய தாங்கக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு. அதோட ரிஷபராசிக்குள்ள குரு பகவான் நுழைஞ்ச பிறகு அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 7வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில விழுவும், அதன் பிறகு 9வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில விழுவும், 11வது வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானமான மகர ராசியிலையும் விழும். இந்த பார்வை பலம் அப்படிங்கிறது 7.5 சனியோட தாக்கத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். சரி, தொழில் செய்யலாமா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 7.5 சனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீடு செய்யலாம், ஆனால் பெரிய அளவில் நம்ம லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட முடியாது. அதனால கூடுமான வரைக்கும் கடன் வாங்கி முதலீடு போடுறது இல்லை கூட்டு தொழில் பண்ணுறது இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. என்னால் 10 ரூபா தான் முதலீடு போட முடியும் அப்படின்னா அந்த 10 ரூபாயை முதலீடு போட்டு நீங்களே கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் நல்லா இருக்கும், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்காது, அந்தளவுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய வேலை செஞ்சும் நல்ல பேர் கிடைக்காது, கொஞ்சம் கெட்ட பேர் தான் கிடைக்கும். அதுக்காக நான் வேலையை உதறிட்டு வரேன், எனக்கு பிடிக்கல, கௌரவ குறைச்சலாக போயிடுச்சு அப்படின்னு வேலையை உதறிட்டு வந்துடாதீங்க. அதன் பிறகு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய சிரமமாக போயிடும். அப்படிங்கிறதால இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது. அதோட ராசிக்கு 7வது வீடான கலத்திரஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது இருக்காரு அப்படிங்கிறதால வீட்டில் மனைவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். எதுக்கெடுத்தாலும் பூஜை, எதுக்கெடுத்தாலும் கோயில் குளம் நேர்த்தி கடன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காசு இல்லாத நேரத்தில் இப்படி கோயில் கோயிலாக சுற்றுறியே, நான் காசுக்கு எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்புலாம் இருக்கும். ஆனால் பெண்களோட புண்ணியம் தான் ஆண்களோட பாவத்திலேருந்து மீட்டெடுக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாம் மறந்துடக்கூடாது. ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. மற்றபடி மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட சேருவார் தோஷம் சரியில்லாமல் தேவையற்ற பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கும். அதுமாதிரி கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சுங்க. ஆண் பிள்ளைகள் தேவையற்ற வம்பு வழக்கு கொண்டாந்து வீட்டில் விட்டுறக்கூடாது, பெண் பிள்ளைகள் காதல் உறவுன்னு போய் எங்கேயாவது சகவாசத்தில் சிக்கிடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சர்ப்பதோஷ பிடியில் இருக்கீங்க அப்படிங்கிறதால இரவு நேரத்தில் வயல் பணிகளில் ஈடுபட வேண்டாம், ஏதாவது விஷப்பூச்சிகளால் தீண்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட எங்கேயாவது வெளியூர் பயணம் போனீங்கன்னா கூட ஒரு வனப்பகுதி இருட்டான பகுதியெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மற்றபடி மின்சாரம், நெருப்பு இது சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள், உயரமான இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. பெரிய அளவில் பாதிப்புலாம் இல்லை, சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் சொல்லி பொறுப்பு வாங்கி பணம் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜவாப்தாரி ஏற்றுக்காதீங்க. சட்டவிரோதமாக ஏதாவது பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும், அது உள்ளே நுழையவே நுழையாதீங்க. நுழைஞ்சால் 10 ரூபா வந்துட்டு 100 ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும், கவனமாக இருந்தீங்க. மற்றபடி தினமும் குளித்து முழுகிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டுருங்க.